Good morning. ஊதுலையில இரும்பு பிரித்தெடுப்புல கார்பனோ ஆக்சைடை பற்றி நான் உங்களுக்கு அழைச்சிருந்தேன். கார்பனோ ஆக்சைடின் தொழிற்பாடு பிரதானமாக தாழ்த்தல், சரிதான், பிரதானமாக தாழ்த்தல். அப்போ அது வந்து ஊதுலேன்ற கீழ்ப்பகுதியில மிக உயர் வெப்பநிலையில இருக்கிறதால CO2 விலும் பார்க்க CO வந்து உறுதியானதாக காணப்படுது. அந்த உறுதிநிலை காரணமாக உயர் வெப்பநிலையில, குறிப்பாக 1000 பாகை C மேற்பட்ட வெப்பநிலையில கார்பனீர் ஆக்சைடு கற்கரியோட தொடுகை விட்டால் கார்பனோர் ஆக்சைடாக மாறும். அது வந்து ஒரு மீளா தாக்கம் மாதிரி நாங்கள் கருதி கொள்ளலாம்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த ஊதுவிலேன்ற வெப்பநிலை கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் போது குறையுது. சிஓவிட உறுதிநிலை வந்து வெப்பநிலையில தங்கி இருக்குன்னு சொல்றோம். அப்ப மேல் நோக்கி வரையக்குள்ள இவருக்கு உறுதி குறைஞ்சி இவர் என்ன செய்யணும்னா CO2 மாற வேண்டியது, அதாவது உறுதியான CO2 மாறப்படும். இந்த சந்தர்ப்பத்துல இவர் CO2 இருந்தா உறுதி சிஓவிலும் பார்க்க, ஆனால் அதுக்கு நிறைய வழி இருக்கு. வழியில இருக்கிற ஓட்டுவோட தாக்கினாலும் CO2 ஆகலாம், ஆனா அந்த வழி என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இங்க தடுக்கப்பட்டிருக்கு. காரணம், நாங்கள் உட்பாய்ச்சல் மூலம் வழங்குற வழியில வந்து இருக்கிற ஓட்டு இந்த கற்கரியோட தாக்கி CO2 மாறும்போது முடியக்கூடிய அளவுக்கு பயன்படுத்துறதால கற்கரி தகனம் அடைகிறதுக்கு மேலுள்ள பிரதேசத்துல ஓட்டு வந்து இருக்காது. அப்ப இந்த தகனத்தின் விளைவில் வாயு தான் மேல் நோக்கி போய்கொண்டிருக்கும். அப்ப ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தகனம் அடைஞ்சு CO2 உருவாகி கொண்டிருக்கும். அடுத்த கணத்துல CO2 கார்பனுக்கும் இடையிலான தாக்கத்துல CO உருவாகி கொண்டிருக்கும். அதுக்கு மேல போவதுக்குள்ள CO வந்து CO2 மாற இத்தனைக்கும், ஆனா ஓட்டு இல்லை. அதனால CO ஓட்டுக்குமான தாக்கத்துல வந்து ஆக்சிஜன் தாக்காது, CO2 உருவாக. ஆனா CO உறுதிநிலை குறைவு. அப்ப உறுதிநிலை குறைகிற ஒரு நிலை உருவாகும் போது இவர் உறுதியாகத்தான் CO2 மாறப்புற. அப்ப இவர் சந்திக்கிறவர் தான் Fe2O3. இப்ப மேலே இருந்து நாங்கள் Fe2O3 விசிறி கொண்டிருக்கோம். அப்ப சந்திக்கிறவர் தான் Fe2O3. அப்ப உடனும் என்ன செய்வார்னா Fe2O3 இருக்கிற ஆக்சிஜனை மறிச்சு தான் CO2 மாறுவார். Fe2O3 இருக்கிற இரும்பு வந்து Fe3+ இருக்கு. அந்த Fe3+ என்ன செய்யும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாழ்த்தப்பட்டு இரும்பாக மாறும். அப்ப உங்களுக்கு இந்த வெப்பநிலை இந்த போக்கு தான் இந்த தாழ்த்தலுக்கும் ஒரு பங்களிப்பு செய்கிறத விளங்கி கொடுக்கணும். இப்போ CO ஒரு தாழ்த்தும் கருவி தான், என் CO2 ஆக்சைடுபடக்கூடிய, ஆனால் அதுவே ஒரு உயர் வெப்பநிலையில இருக்குமாக இருந்தால் இந்த சந்தர்ப்பம் குறைக்கப்படும். அதான் என்ன செய்யப்படும் சொன்னால் வெப்பநிலை வந்து கீழிருந்து மேல் நோக்கி குறையக்கூடிய மாதிரி தொகுதி வந்து ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கு. சரி, எவ்வளவு விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது மோர்னிங் நான் இயன்ற வரைக்கும் விளங்கப்படுத்தினேன். நாங்கள் இனி நோட்ஸ் எழுதி தேவைப்படுற இடத்துல தேவையான பக்கத்தை கேட்டுக்கணும். சரிதான், யாருக்காவது உலகம் இல்லைன்னு சொன்னால் என்னோட கண்டாக்ட் பண்ணுங்க. சரி, நீங்கள் ஒழுங்கீனமாக இருக்கிற மாதிரியாக தோன்று என்னென்னா இண்டஸ்ட்ரியல் உண்மையை சொல்ல போட்டால் எஸ்ஸை டார்கெட் பண்ணுற ஒரு பிள்ளைக்கு இண்டஸ்ட்ரியல் மிக முக்கியமான அளவு பங்களிப்பு செய்யும். கெமிஸ்ட்ரி எனக்கு ஃபெயில் வரும் அப்படி என்ற ஒரு பிள்ளை தீர்மானிச்சிருந்தால் இந்த பிள்ளை இண்டஸ்ட்ரியல் ஒரு பாடம் தான் எடுக்கிறது என்ற ஒரு மனநிலையில் இருந்தால் எடுத்தால் ஓரளவுக்கு பாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றதெல்லாம் செய்து கொண்டு வரீங்க, இது ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஆனால் அவர் தருமே கன்சன்ட்ரேட் பண்ணுறது அதான் பிரச்சனை. சரி, கொஞ்சம் கூடுதலாக அக்கறை கொடுங்கோ. இப்போ நாங்கள் இனி இந்த விஷயத்தை எழுதிக்கொண்டு தேவையான இடத்துல தேவையான விளக்கத்தை திருப்பி ஒருக்கா கதைச்சு கொண்டு போகிறோம். கலையங்கம் போட்டு கொடுங்க. இரும்பு பிரித்தெடுப்பில் CO மகிவாகும். இரும்பு பிரித்தெடுப்பில் CO கார்பனோர் ஆக்சைடு CO அவருக்கு என்ன ரோல், அதான் ஒன்று பிரதான தாழ்த்தும் கருவி. CO வந்து பிரதான தாழ்த்தும் கருவி. Fe2O3 தாழ்த்துறது CO தான். அப்ப பிரதான தாழ்த்தும் கருவி, பிரதான தாழ்த்தும் கருவி
பிரதான தாழ்த்தும் கருவி. ரெண்டாவது, இந்த சிஓ வந்து ஓட்டுவோட தகனம் அடையக்கூடியதுன்னு சொன்னார். சிஓ வந்து ஓட்டுவோட தகனம் அடையக்கூடியது. இந்த தகனம் நிகழுகின்ற சந்தர்ப்பத்தில வெப்பம் விடுவிக்கப்படும். வெப்பம் விடுவிக்கப்படும், அதாவது ஒரு புறவெப்ப தாக்கம். அப்ப உலகின்ற வெப்பநிலை அதிகரிப்புக்கும் சிஓ பங்களிப்பு செய்யும். எங்க உயர் வெப்பநிலையில ஒட்சன் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதுல இருந்து வர சிஓன்னு காபன் ஆக்சைடு தோறிச்சு அப்புறம் மீள வந்துச்சுன்னா இந்த தாக்கம் நிறுத்தப்படும். சரிதான். அப்ப சிஓன்ற பிரதான வகைபாகம் தாழ்த்தும் கருவிதான். அடுத்தது இரண்டாவது, மேலதிக தகனத்தின் மூலம் வெப்பத்தை புறப்பித்தல். இது எங்களுக்கு விரும்பத்தக்க தாக்கம் இல்லையா? மேலதிக தகனத்தின் மூலம் வெப்பத்தை புறப்பித்தல், மேலதிக தகனத்தின் மூலம் வெப்பத்தை புறப்பித்தல். ஊதுல என்று அடிப்பாதுல வெப்பநிலை உயர்வாக இருக்கிறதுக்கு பிரதான காரணம் கற்கரி எரியிறது. இது கீழே இருக்க ஒற்றனோட தாக்கம் அடையக்கூடியது. இந்த தாக்க தகவல் அடிப்பகுதியில கற்கரிக்கு தகனம் இருக்குன்னு சொல்றோம். இந்த தகனத்தின் விளைவில தான் சிஓட்டு உருவாக்கப்படும். அது காபனோர் ஆக்சைடாக வந்து காபனோர் ஆக்சைடு மேலதிக தகனத்தால சிஓட்டுவா வந்தான்னு நேரடியாக காபன் ஓட்டுவோடு ஆக்கி சிஓட்டு வந்தான். இதுதான் புறவெப்ப தாக்கம். விளைவில வெப்பம் இருக்கிறதால விடுவிக்கப்படுதுன்ற அர்த்தம். சரிதான். புறவெப்ப தாக்கம் இந்த தாக்கம் காபண்ட தகனம் நேற்று சொன்னார். 393 தசம் அஞ்சு அடிஞ்சு தந்திருக்கு. நீங்க 390-94 வெப்பரசாயனத்துல படிச்சுட்டு இந்த தாக்கத்தை நோட் பண்ணிக்கணும். காபன் ஓட்டுவோட தாக்கி சிஓட்டுவா தாக்கம். இது ஒரு புறவெப்ப தாக்கம், புறவெப்ப தாக்கம். விளைவில சக்தி போட்டால் புறவெப்பம், தாக்கியில சக்தி போட்டால் அகவெப்பம். ஊது உலையின் கீழ்பகுதியில், ஊது உலையின் கீழ்பகுதியில் ஊது உலையின் கீழ்பகுதியில் கற்கரியின் தகனத்தின் மூலம் இந்த தாக்கம் கீழ்பகுதியில நடக்கும். கற்கரியின் தகனத்தின் மூலம் தோன்றும் CO2 வாயு, தோன்றும் CO2 வாயு இரும்பு தாதினூடாக மேல் நோக்கி செல்லும், இரும்பு தாதினூடாக மேல் நோக்கி செல்லும். ஏன்னா மேலே இருந்து இரும்பு தாது அனுப்பப்படும். கற்கரின்ற தகனத்துல உருவாக்கப்படும் இந்த CO2 வாயு இரும்பு தாதின் ஊடாக மேல் நோக்கி செல்லும். கிட்டத்தட்ட 2000 கேள்வி. இவ் உயர் வெப்பநிலையில், உயர் வெப்பநிலையில் இவ் உயர் வெப்பநிலையில்
CO2 ஆனது உயர் வெப்பநிலையில் CO2 ஆனது கற்கரியுடன் தாக்கமுற்று CO-வை தரும். கற்கரியுடன் தாக்கமுற்று CO-வை தரும். இந்த தாக்கத்தை போட்டு கொடுக்கும். CO2 கேஸ் கார்பன் சாலிட் ரெண்டு CO கேஸ் கற்கரியுடன் தாக்கமுற்று CO-வை தரும். அப்ப இது உயர் வெப்பநிலையில மீளத்தக்கது. ஆயிரம் பாகைசிக்கு மேற்பட்டிருந்தால் கற்கரியோட இது முட்டாதாக்கி CO-வா மாறி சமநிலை தாக்கமாக போட்டு CO-வை தரும். இந்த தாக்கத்தின் டெல்டா எச் தரன் நோட் பண்ணிக்கொள்ளுங்க 172.5 kJ. டெல்டா எச் வந்து 172.5 kJ. டெல்டா எஸ் வந்து 176.5. என்ன அழகண்டு நினைக்கிறீங்க? பெருமானம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. என்ன அழகண்டு நினைக்கிறீங்க? வெப்ப உள்ளுறை மாற்றத்தை விட இந்திரப்பி மாற்றத்தின் அழகு 1000 மடங்கு சிறிதாக இருக்கு அண்ணளவாக. அதனால இதுல நாங்க பொதுவாக ஜூல் கெல்வின் -1 அழக பாவித்துக் கொள்வோம். ஜூல் கெல்வின் -1 சரிதா? அப்ப ஒரு கெல்வின் பதார்த்தத்தின் அளவு ஜூல். இங்க சக்தி வந்து ஜூல் அளவிடப்படும். ஏனென்றால் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை விட இந்திரப்பி மாற்றம் மிகச்சிறியது, 1000 மடங்கு சிறியது. அப்ப அழகு மாற்றம் நீங்கள் செய்தால் அந்த சமன்பாட்டில் பிரதியிடவும். ஒரு மூலுக்கு வரையறுக்கப்பட்டால் கிலோ ஜூல் மூல் -1 போடலாம். இதுவும் ஒரு மூலுக்கு வரையறுக்கப்பட்டால் ஜூல் மூல் -1 கெல்வின் -1 போடலாம். இந்த ஒரு மூல் வரையறுக்கப்படல. இந்த தாக்கத்துக்குரிய வெப்ப உள்ளுறை மாற்றம் தந்திருக்கு. உயர் வெப்பநிலையில் உயர் வெப்பநிலையில் இத்தாக்கம் மீளும் தன்மையுடையதாக காணப்படும். உயர் வெப்பநிலையில் இத்தாக்கம் மீளும் தன்மையுடையதாக காணப்படும். சமநிலை தானம் வந்து 1000 பாய்சிக்கு மேல நல்லா வலதுபுறம் சான்ஸ். உயர் வெப்பநிலையில் தாக்கம் மீளும் தன்மையுடையதாக காணப்படும். அடுத்த பந்தியாளி கொள்ளுவோம். மேற்படி தாக்கத்தில் ஒரு CO2 வாயு ஒரு திண்மம் 2 CO வாயுவா மாறும். மேற்படி தாக்கத்தில் வாயுநிலை மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் வாயுநிலை மூலக்கூறுகளின் என்திரப்பி அதிகரிப்பதால்
சாரி வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் எந்திரப்பி அதிகரிக்கும். இந்த வசனத்திற்கு திருப்பி கவனித்துக் கொள்ளுங்க, வாயுமூல் எண்ணிக்கை அதிகரிக்கிற திசையில எந்திரப்பி அதிகரிக்கும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். மேற்படி தாக்கத்தில் வாயுநிலை மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால், இங்க வாயுநிலை மூலக்கூறு ஒன்று, இங்க ரெண்டு, வாயுநிலை மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் எந்திரப்பி அதிகரிக்கும். அதோட இங்க திண்மம் வாயுவாகுது, அதாலே எந்திரப்பி அதிகரிக்கும். சரியா? வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் எந்திரப்பி அதிகரிக்கும். அதாவது டெல்டா எஸ் நேர் பெருமாண முடியாது. எந்திரப்பி அதிகரித்தால் விளைவிலிருந்து தாக்கிய கழித்தா என்ன வரும்? டெல்டா எஸ் நேர் பெருமாண முடியதாக இருக்கும். அதாவது டெல்டா எஸ் நேர் பெருமாணம் உடையதா? இதாகத்தை நான் மேலே பாருங்கள். CO2 கேஸ் ஹெட்கரி சொலிடோட தாக்கி சிஓ வரும். இது உயர் வெப்பநிலையில மீளக்கூடியதாக இருக்கு. ஆனாலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது சிஓவாக மாறுகின்ற போக்கு அதிகரித்து 1000 பாய்சிக்கு மேல சமநிலைத்தான முற்றாக நகன்றும். டெல்டா எச் 172.5 ஒரு வேல்யூ தரப்பட்டிருக்கு. வெப்ப உள்ளுறை மாற்றம் தெரியுது, அதனால கிலோ ஜூல்ல பாவிக்கிறோம் நாங்கள். இதுண்ட டெல்டா எஸ் வந்து 176.5 ஜூல்ல இருக்கு. இது கிலோ ஜூல்ல இருக்கு, இது ஜூல்ல இருக்கு. கெல்வின் -1 ஒரு மூலுக்கு வரையறுக்கப்பட்டிருந்தால் பெர் மூல் என்று நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். சரியா? கவனிங்க, மேற்படி தாக்கத்தில் வாயுநிலை மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால், வாயுநிலை மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் எந்திரப்பி அதிகரிக்கும். எந்திரப்பி அதிகரிக்கும். அதாவது அதாவது டெல்டா எஸ் நேர் பெருமாணம் உடையதாகும். அதாவது டெல்டா எஸ் நேர் பெருமாணம் உடையதாகும். வேல்யூ தந்திருக்கு. எந்திரப்பி அதிகரித்தால் நேர்பெருமானம் தானே, எந்திரப்பி குறைஞ்சா தானே டெல்டா எஸ்க்கு மைனஸ் வர்றது. நிலை தொழிற்பாடுகள் யாவும் ஆரம்ப இறுதி நிலைகளில் மாத்திரம் தங்கியிருக்கு. நிலை தொழிற்பாடுகள் யாவும் ஆரம்ப இறுதி நிலைகள்ல மாத்திரம் தங்கியிருக்கு. சரியா? அப்ப இறுதி நிலையிலேருந்து ஆரம்ப நிலையை கழிக்கல, இறுதி பெருசாகவும் ஆரம்பம் சின்னனாகவும் இருந்தால் சகவிலை இருக்கும். இறுதி சின்னனாகவும் ஆரம்பம் பெருசாகவும் இருந்தால் சயவிலை இருக்கும். சரியா? அப்ப எந்திரப்பி அதிகரிக்குது, அதால டெல்டா எஸ் வந்து பிளஸ் இல்லாமல் அவ்வளவுதான். டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டெல்டா எஸ் டி. இந்த கோவையிலிருந்து நீங்கள் இந்த சுயாதீன தன்மையை பத்தி கொஞ்சம் விளங்க முயற்சி. உங்களுக்கு டெல்டா எச் வந்து சக, டெல்டா எச் வந்து சக, டெல்டா எஸ் வந்து சக, டி ஒருபோதும் சயவில வராது. என்ன இங்க நாங்க பாக்குற டி வந்து கெல்வின் வெப்பநிலைக்குரிய டி. சரி, நாங்க இங்க பாக்குற டி வந்து கெல்வின் வெப்பநிலைக்குரிய டி. அதாவது மினிமம் 0. இந்த உலகத்தின் வெப்பநிலை எப்ப 0 என்று சொன்னால், 0 கெல்வின்ல தான் 0. அதுல வெப்பநிலை இல்லையா? அதுக்கங்கால வெப்பநிலை இல்லை. பாகைசியில நீங்க 0 என்று சொன்னாலும் வெப்பநிலை இருக்கு, உங்களுடைய அளவு திட்டத்திலே அது 0 தெரியுது. அப்ப மைனஸ்ல எல்லாம் வரும். கெல்வின் அலகில 0 என்றா 0 தான், அதுக்கங்கால வெப்பநிலை இல்லை. ஆகவே
இந்த கோவையின்படி பாருங்க இதுக்கு சக பிரதிகள் சகவில ஒரு எண்பருமானம் இருக்கும் நான் சும்மா ஒரு ஆயிரம் போட்டுக்கொள்வேன் சும்மா தான் போட்டுக்கணும் டெல்டா சும்மா ஆயிரம் போட்டுக்கொள்வேன் சமன்பாட்டில் ஒரு சயம் இருக்கு எஸ்ஸுக்கும் சக டீயும் அப்போதும் சகவா தான் இருக்கும்னு சொல்றோம் அப்ப இந்த பெருமானத்தின் பெருக்கம் சகதர சயம்னா சயம்னு வரும் ஆகவே டெல்டா ஜி இந்த வேல்யூ வந்து இந்த ஆயிரத்துல இருந்து ஒரு கழிவடக்கூடிய எக்ஸ் என்ற ஒரு பெருமானமாக இருக்கு இந்த எக்ஸ் என்ற எண் பெருமானம் டெல்டா எஸ் இன்டு டிக்கு ஈக்குவலாக இருக்கு கேக்குறது இந்த தாக்கத்துல இதுல நான் போட்டிருக்க எக்ஸ் என்பது டெல்டா எஸ் இன்டு டி என்ற எண் பெருமானத்துக்கு ஈக்குவல் அப்ப வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது இந்த எக்ஸின் பருமன் கூடும் சரியா இந்த ஆயிரத்தை விட இந்த எக்ஸின் பருமன் கூடிக்கொண்டு போயிருக்கல உங்களுக்கு டெல்டா ஜி மைனஸுக்கு வரும் மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மைனஸ்ல கூடிக்கொண்டு போகும் இப்ப நான் சொல்றேன் சும்மா தான் சொல்றேன் எனக்கு சரியாது இந்த ஷாப்பா என்ன சொல்ல தெரியாது இப்ப ஒரு 900 பாகைசி வெப்பநிலையை கருதுங்க 900 பாகைசி வெப்பநிலையில எக்ஸ் அதாவது டெல்டா எஸ் இன்டு டி வந்து மைனஸ்ல தான் இருக்கு சய 1200 வச்சுக்கொள்ளும் இந்த ரெண்டு பேருக்கு அப்ப வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது 1000 பாகைசியாக வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது உங்களுக்கு சமன்பாடு என்ன சொல்லுது டி அதிகரிக்க டெல்டா எஸ் இன்டு டி இன்டு எண்பெருமானம் அதிகரிக்கும் பெருமன் அதிகரிக்கும்னு சொல்லுது அப்ப 1200 சொன்னால் இப்ப நான் ஒரு 1400 சொல்லுவது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா அப்ப 900 பாகைசியில டெல்டா ஜிய நீங்க செக் பண்ணினீங்கன்னா 900 பாகைசியில டெல்டா ஜி வந்து 1000ல இருந்து 1200 கழிப்பீங்க அப்ப சய 200 அதுவே 1000 பாகைசியில டெல்டா ஜிய கருதினால் இப்ப 1400 கழிக்க போறீங்க அப்ப சய 400 டெல்டா ஜி மைனஸ் ஆக இருந்தால் சுயாதீனமாக நடைபெறும் என்று சொன்னாங்க மைனஸில இருந்து மைனஸ் இந்த பெருமானம் அதிகரிக்க என்ன செய்யும் மைனஸில பெருமானம் அதிகரிக்க இன்னும் சுயாதீன தன்மை என்ன செய்யும் கூடும் அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தாக்கம் வந்து ஒரு சமநிலை தாக்கம் வலதுபுறம் நகரக்கூடியது இடதுபுறம் நகரக்கூடியது அப்ப சுயாதீன தன்மை வலதுபுறம் நகர்வதற்கு இலகுவாக இருந்தால் அதை என்ன செய்யும் இலகுவாக நகர்ந்து கொண்டு போகும் அப்ப தொகுதியின் வெப்பநிலை அதிகரித்து கொண்டு போக டெல்டா ஜி இந்த வேல்யூ மைனஸ்ல அதிகரித்து கொண்டு போகும் சரிதானே டெல்டா எஸ் இன்டு டி இந்த பருமன் அதிகரிக்க சயவில கூடிக்கொண்டு போகும் அப்ப சுயாதீன தன்மை கூடும் அப்ப CO2 CO2வாக மாறுகின்ற போக்கு அதிகரிக்கும் வெப்ப உயர் வெப்பநிலை அதுக்கு கற்கரி தேவை அப்ப மேலே இருந்து கற்கரி பொருத்தமான விதத்தில் அனுப்பி கொண்டிருக்கணும் இந்த CO2 CO2வாக மாறுவதற்கு தேவையானது எரிபொருளாக பயன்படுத்துவதற்கு தேவையானது மற்றது நேரடியாக தாக்குவதற்கு போதுமான எல்லா அந்த ரேஷியோவில் சேர்க்கப்படும் அப்ப உங்களுக்கு கற்கரி முன்னிலையில இந்த CO2 வந்து உயர் வெப்பநிலைக்கு வரைக்கும் CO2வாக கன்வெர்ட் ஆகும் சரி அதான் நான் சொல்றேன் நீங்க விளங்க முயற்சிங்க நம்முடைய நோட்ஸ் தராத காரணம் இரண்டாம் தரம் கேட்க பிரயோசனப்படும் சரியா அப்ப இந்த சமன்பாடு எழுதி கொள்ளும் இந்த தாக்கத்துக்கு இந்த சமன்பாடு எழுதி கொள்ளும் டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டெல்டா எஸ் இன்டு டி இது ஏற்கனவே நோட் பண்ணிருப்பீங்களானே நோட் பண்ணி கொள்ளுங்க சரி பக்கில் எழுதி கொள்ளுங்க இதை மட்டும் போட்டுக்கொள்ளுங்க இதை நான் உங்களுக்கு விளக்கத்துக்கு சொல்றேன் இதை பாக்குற அளவு விளங்கும் தான் எஸ் டெல்டா எஸ் இந்த வருமானத்தையும் டி இந்த வருமானத்தையும் பேருக்கு எக்ஸ் என்ற ஒரு வருமானம் பேரு இந்த எக்ஸ் வந்து இந்த ரெண்டுல இருந்து அங்கே இருக்குன்னு சொல்றோம் நாங்கள் டெல்டா எஸ் இந்த வருமானம் உண்மையா மாறும் ஆனா நாங்கள் மாறையிலிருந்து தான் எடுத்துக்கொள்வோம் அவ்வளவுக்கு அதை இந்த மாற்றம் கருத வேண்டிய அவசியம் இல்லை
இது சமநிலையில இருக்கேங்கிறதானே டெல்டா ஜி பூஜ்ஜியம், இது மீளும் தாக்கம். சமநிலை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்யல, மாறா வெப்பநிலையில வச்சிருக்கீங்க. இது எப்ப சமநிலை அடையமண்டா, நீங்க ஒரு மாறா வெப்பநிலையில வச்சிருக்கீங்க என்ன செய்ய சொல்லுவாங்க, சமநிலை தான நகர்ந்து பூஜ்ஜியத்துக்கு வந்து டெல்டா ஜி பூஜ்ஜியம் ஆகும். இந்த தாக்கம் மீளும் தன்மைக்குரியது. இது எப்ப சமநிலை அடையும், மீளும் தாக்கங்கள் எல்லாம் எல்லா நிபந்தனைகளையும் சமநிலை அடையுமோ, இல்ல. அப்ப நீங்க டெல்டா ஜிய இந்த இடத்துல பூஜ்ஜியம் என்று சொல்லல, அதே நான் மீளும் தாக்கம் என்று சொல்லியிருக்கேன். சமநிலை அடைய வேணும் என்றால் சமநிலை அடைவதற்கு ஒரு நிபந்தனை இருக்கு. மூன்று நிபந்தனைகளை திருப்திப்படுத்துகின்ற தொகுதிதான் சமநிலை தொகுதி. அப்படி திருப்திப்படுத்தாத தொகுதியை நாங்கள் சமநிலை என்ற டேம் பாவிக்கிறதே இப்ப. ஒன்று, தாக்கம் மீளும் தன்மையாக இருக்கணும். சமநிலையை பற்றி நீங்கள் கதைக்கிறேன்டா, முதலாவது தாக்கம் மீளும் தன்மையாக இருக்கணும். இந்த தொகுதியை சமநிலையடைய செய்யலாம், ஏன் இது மீளும் தன்மையான தொகுதி. தாக்கம் மீளும் தாக்கங்கள் எல்லாம் சமநிலையை தருமோன்று கேட்டால் அடுத்த நிபந்தனை இருக்கு, சரியா? என்னென்றால் தொகுதி மூடி இருக்கணும். திறந்த தொகுதியில சமநிலை என்று கதைக்கிறது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பொருத்த பாடற்றது. ஒரு திறந்த தொகுதியில சமநிலை அடையுது என்று சொன்னா அது 100% தவறானது. சில எக்ஸாம் பேப்பர்ல கூட அது சில இடத்துல அக்செப்ட் பண்ணப்பட்டு கொண்டு போகுது. எந்த ஒரு திறந்த தொகுதிக்கும் சமநிலைன்ற ஒரு கன்செப்டே இல்லை, சரியா? திறந்த தொகுதியில சமநிலை அன்னளவாக கருதப்படலாம், ஆனா 100% அது பொருத்த பாடானதே இல்ல. இப்ப வளிமண்டலத்துல என்ன இருக்கு, CO2 இருக்கு, ஓசோனும் இருக்கு. கேட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்றால், யூவி கதிரை உறிஞ்சி O3 பிரிஞ்சு O2 முடிச்சு அணுவாக வரும், அது திருப்பி சேர்ந்து O3 உருவாகுது, அங்க சமநிலை ஒன்று பேணப்படுது, ஆகவே ஓசோன் அளவு மாறல என்று பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவோம். உங்களுக்கு அண்ட வழியில மூடியா இருக்கு தொகுதி, அது ஒரு திறந்த தொகுதி. அந்த திறந்த தொகுதியில ஒட்டுதனும் ஓசோனும் நீங்கள் சொல்றது சரி, ஆனா சமநிலை என்று சொல்றதான் பிள்ளை. அப்ப இந்த தொகுதி எப்படி அடையாளப்படுத்திருக்கான்னு சொல்லுவாங்க, திட்டமான தொகுதிகள் என்று சொல்லி அடையாளப்படுத்தும், ஸ்டெடி ஸ்டேட் சிஸ்டம் என்று சொல்றாங்க. திட்டமான தொகுதி, அமைப்புகள் மாறாம இருக்கு, ஆனா திறந்த தொகுதி, ஆகவே சமநிலை என்று சொல்லி பாவிக்க கூடாது, சரி? அப்ப நான் இப்ப இங்க கதைக்கிறது மாறிக்கொண்டிருக்கிற ஒரு இடத்துல, இது மீளும் தாக்கம். இதுல நீங்கள் டெல்டா ஜிக்கு பூஜ்ஜியம் என்று சொல்றது அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லை. இது ஒரு திசையில இப்ப நகர்ந்து கொண்டிருக்குது, ஏன் வெப்பநிலையால நகர்ந்து கொண்டிருக்குது. மூடி மாறா வெப்பநிலையில வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இந்த தொகுதி சமநிலை அடையும். சமநிலையில டெல்டா ஜி பூஜ்ஜியத்துக்கு வரும், அது வரைக்கும் என்ன செய்யும், வெப்பநிலை மாறிக்கொண்டிருக்க இருக்க இருக்க தொகுதி வந்து என்ன செய்யும், போய்கொண்டிருக்கு. விளங்குதா? நீங்க கேட்ட நல்ல கேள்வி, யோசிக்க முடிய கேள்வி. ஆனா நீங்க இந்த அம்புக்குரிய பார்த்த உடனே உடனே சமநிலை என்று எடுக்கிறது அவ்வளவு பொருத்த பாடு இல்லை. இந்த அம்புக்குரியின் உண்மையான கருத்து ரெண்டு திசையில நகருதுன்றது, மீளும் தாக்க தொகுதி. இது சமநிலைக்கு வரணும்னா நான் சொன்ன மாதிரி மூன்று நிபந்தனைகள் திருப்தி செய்யப்படணும். ஒன்று மீளும் தாக்கமா இருக்கணும், ரெண்டாவது மூடிய தொகுதியாக இருக்கணும், தொகுதியின் வெப்பநிலை ஒரு மாறா வெப்பநிலையில இருக்கும். இந்த மூன்றும் திருப்தி செய்யப்படுகின்ற தொகுதி தான் சமநிலையாக அடையும், சமநிலை அடையும். ஆகவே இரும்பு பிரித்தெடுப்புகளை நடக்கிற இந்த தாக்கத்துல 700 பாகைசி தொடக்கம், 700 கெல்வின் தொடக்கம், 2000 கெல்வின் வரை வெப்பநிலை மாறிக்கொண்டே இருக்கு. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல என்ன செய்யறோம், மார்க் பண்றோம், சும்மா மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இது 700, இது 1000, இது 1500, 2000 என்று சொல்லி யோசிச்சு பாருங்க, இது சாத்தியப்படணும். அப்படியே ஒரு சீரான போக்குல அதிகரித்து கொண்டு வரும். இது வாயு அல்லோ, வாயு என்ன செய்யும், தொகுதியில கீழே இருந்து மேல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். அப்ப எப்படி இந்த வாயு தொகுதி சமநிலை அடைய இத்தனைக்கும், இந்த வாயு தொகுதிக்கு ஒரு மீளந்தாக நடந்து கொண்டிருக்கும், சமநிலை அடைகிற சந்தர்ப்பம் இல்லை. அதான் நான் சொல்றேன், வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்க இது ஒரு திசையிலேயே நகர்ந்து 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 சிஓவாக மாறிடும், சரியா? நீங்க மேலும் குழப்பம் இருந்தா நான் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. எந்த வரைக்கும் தெரிஞ்ச சொல்லி தருவேன், கேட்காம கூட டவுட்னா கேளுங்க. என்ன இப்ப தெளிவா போக போகுது, இந்த கன்செப்ட் விளங்குதாங்க? ஓகே, சரி. இப்போ நான் அங்கே நோட்ஸில் மீளும் தாக்கம் மட்டும் தான் தந்திருக்கேன். சமநிலை அடையக்கூடிய தொகுதி, ஆனால் சமநிலை அடைகிறதுக்கான வாய்ப்பு இந்த உலையில இல்லை. மக்கள் எழுதி கொடுப்போம், வெப்பநிலை அதிகரிக்கும் போது, இதை வச்சுக்கொண்டு யோசிங்க, வெப்பநிலை அதிகரிக்கும் போது, வெப்பநிலை அதிகரிக்கும் போது டெல்டா எஸ் இன்டு டி, டெல்டா எஸ் இன்டு டி
வெப்பநிலை அதிகரிக்கும் போது டெல்டா எஸ் இன்டு டி என் பருமானத்தின் பருமன் என் பருமானத்தின் பருமன் பருமன் ஏன்னா சில பேர் மைனஸ் சில பேர் சின்னன்னு சொல்லி விட்டுருவாங்க அதான் சொல்லி என் பருமானத்தின் பருமன் தாழ் வெப்பநிலையில 1202 இருந்தால் உயர் வெப்பநிலையில 1402 பேர் என் பருமானத்தின் பருமன் அதிகரிக்கும் என் பருமானத்தின் பருமன் அதிகரிக்கும் எனவே கற்கரி உள்ளபோது கற்கரி உள்ளபோது CO2 ஆனது சிஓவாக தாழ்த்தப்படும் போக்கு அதிகரிக்கும் அது காரணம் டெல்டா ஜி மைனஸில் அதிகரித்து கொண்டு போறோம் சிஓவாக தாழ்த்தப்படும் போக்கு அதிகரிக்கும் இதற்கு காரணம் டெல்டா ஜியின் மறைத்தன்மை அதிகரிப்பதே ஆகும் டெல்டா ஜியின் மறைத்தன்மை டெல்டா ஜியின் மறைத்தன்மை அதிகரிப்பதே ஆகும் அதாவது உயர் வெப்பநிலை நிபந்தனையின் கீழ் உயர் வெப்பநிலை நிபந்தனையின் கீழ் உயர் வெப்பநிலை நிபந்தனையின் கீழ் CO வாயு வெப்ப இயக்க ரீதி சார்பளவில் உறுதியானது வெப்ப இயக்க ரீதியில் சார்பளவில் உறுதியானது நீங்க வெப்பநிலையை கூட்டிக் கொண்டு போக 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 இந்த மைனஸ் இந்த பருமானம் அதிகரிச்சு வந்து டெல்டா ஜி அதிகரிச்சு ஒரு மைனஸ் அப்ப இந்த போக்கு அதிகரிக்கும் சுயாதீனத்தன்மை கூடும் சிஓ வாயு வெப்ப இயக்கவியல் ரீதியில் சார்பளவில் உறுதியாகும் உயர் வெப்பநிலையில சிஓவுக்கு உறுதித்தன்மை கூடும் சார்பளவில் உறுதியாகும் ஏறத்தாழ 1000 பாகைசி வெப்பநிலை ஏறத்தாழ 1000 பாகைசி வெப்பநிலை ஏறத்தாழ 1000 பாகைசி வெப்பநிலை
CO2 முழுவதும் CO ஆக தாழ்த்தப்படும். இந்த மீளும் தாக்கத்தின் சமநிலை தானம் வந்து வெப்பநிலையால குழப்பப்படும். சரிதான், இந்த மீளும் தாக்கத்தின் சமநிலை தானம் வெப்பநிலையால குழப்பப்படும். அப்ப சமநிலை தானம் வலதுபுறம் நகர நகர சிஓவின் பெர்சன்டேஜ் கூடும், அதை வெப்பநிலை தீர்மானிக்கும். சரிதான், கிட்டத்தட்ட 400 பாகைசிக்கு மேலதான் இந்த தாக்கத்தின் சம இது மீளும் தன்மை தொடங்கும், தாக்கமே இது கருதப்படும். இது வந்து என்ன மாதிரி வலைன்னா சிக்மா வலை. முதல்ல வலைய போட்டுட்டு என் தரவுகளை மாக்கணும், ஏன்னா உங்களோட தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி வலை வந்து நில்லாது. சிக்மா வலை சரிதான், ஒரு வலை வந்து தரவுகளை குறிச்சு போட்டு தரவுக்கு ஏற்ற மாதிரி வலைய கீறி, அது வலைய கீறி போட்டு தரவுக்கு ஏற்ற மாதிரி கீறலாம், தரவை அதுல குறிக்கலாம். சரிதான், இது வந்து சிக்மா வலை. இதுல மையத்தில் வந்து சிஓவின் பெர்சன்டேஜ் தரப்பட்டிருக்கு, சிஓவின் சதவீதம். இந்த தொகுதியில சிஓவின் சதவீதம், சிஓவின் சதவீதம். இது சிக்மா வலையா, அந்த குடித்தொகை வளர்ச்சி வலை, அந்த வலை தான் இது சிக்மா வலை. பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிக்காங்க, சிஓடுக்கும் காபனுக்கும் சாதாரணமா தாக்கம் நடக்காது. உங்களுக்கு CO2க்கும் கற்கரிக்குமான தாக்கத்துல CO உருவாகிறது ஒரு மீளும் தாக்கம். தெரியும், இந்த CO-வின் பெர்சன்டேஜ், CO-வின் சதவீதம் 100 வீதத்துக்கு வரும்போது, சரியா, CO-வின் சதவீதம் 100 வீதத்துக்கு வரும்போது இங்க வெப்பநிலை வந்து 1000 பாகைசியாக குறிப்பிடப்பட்டிருக்கு, முக்கியமான கட்டம். அப்ப இதை விட குறைஞ்ச வெப்பநிலையில CO2 கற்கரியோடதாகி CO வாரதும், CO பிரிஞ்சு CO2 வாரதும் நடந்து கொண்டிருக்கு. தொகுதியின் வெப்பநிலையும் கூடிக்கொண்டு போக போக சமநிலை தானம் வலதுபுறம் நகர்ந்து கொண்டிருக்க CO பிரிகிற வீதத்தை விட CO2 கற்கரியாகி CO உருவாகிற வீதம் மிக உயர்வாக இருக்கும். ஆகவே சமநிலை தானம் வலதுபுறம் நகர்ந்து 1000 வாய்ஸ் இதுல CO2 முழுவதுமே CO ஆக மாறும். சும்மா ஸ்கேல போடுறாங்க, வரவ கீறி போட்டு ஸ்கேல போடு. இந்த வரைவில இருந்து நீங்கள் சரியான விளக்கத்தை பெற்றுக் கொள்வோம். உயர் வெப்பநிலையில CO2 விட CO உறுதி. அப்ப 1000 பாய்ச்சி பேர் CO2 முழுவதும் கக்கடியோட தாக்கி CO கன்வெர்ட் ஆகி
சரி படத்துகளை கொடுப்போம். வெப்பநிலை குறைவடையும் போது, வெப்பநிலை குறைவடையும் போது வெப்பநிலை குறைவடையும் போது வெப்பநிலை குறைவடையும் போது நீ ரிவர்ஸ்ல தயக்கிறான். அப்ப இவர் குறைய இந்த பெருமன் குறைஞ்சு கொண்டு வரும். இவர்கிட்ட மைனஸின் அளவு குறைஞ்சு கொண்டு வரும், பூஜ்ஜியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். வெப்பநிலை குறைவடையும் போது டெல்டா எஸ் இன்டு டி, டெல்டா எஸ் இன்டு டி எண் பருமானத்தின் பருமன், எண் பருமானத்தின் பருமன், எண் பருமானத்தின் பருமன் குறைவடையும், குறைவடையும். இதனால் இதனால் டெல்டா ஜியின் மறைத்தன்மை குறையும், டெல்டா ஜியின் மறைத்தன்மை குறையும். முதல் சய 400 இருந்தா இப்ப சய 200 வந்து டெல்டா ஜியின் மறைத்தன்மை குறையும். டெல்டா ஜியின் மறைத்தன்மை குறையும். எனவே எனவே சிஓவாக தாழ்த்தப்படும் போக்கு குறையும், சிஓவாக தாழ்த்தப்படும் போக்கு குறையும். முதல் சொன்னதெல்லாம் மறுதல் என்று நடக்க போகுது. சிஓவாக தாழ்த்தப்படும் போக்கு குறையும், சிஓவாக தாழ்த்தப்படும் போக்கு குறையும். அதாவது அதாவது வெப்பநிலை குறைக்கப்படும் போது, அதாவது வெப்பநிலை குறைக்கப்படும் போது வெப்பநிலை குறைக்கப்படும் போது வெப்பநிலை குறைக்கப்படும் போது சிஓவினது உறுதிநிலை குறைவடைவதோடு, சிஓவினது உறுதிநிலை குறைவடைவதோடு, சிஓவினது உறுதிநிலை குறைவடைவதோடு சிஓ2வினது உறுதிநிலை அதிகரிக்கின்றது, CO2வினது உறுதிநிலை அதிகரிக்கின்றது. ஆயிரம் அரை வெப்பநிலை இல்லை, ஓரளவு குறைக்கப்பட்ட வெப்பநிலையில உறுதி பாத்தீங்கன்னு சொன்னால் CO2க்கு உயர்வா இருக்கும். சிஓ அப்ப சிஓ வந்து CO2 கன்வெர்ட் குறைக்கப்பட்ட வெப்பநிலையில உறுதி வந்து CO2க்கு கூட்ட CO-விலும் பார்க்க CO-வினது உறுதிநிலை குறைவடைவதோடு CO2-வினது உறுதிநிலை அதிகரிக்கின்றது. சரியா? அடுத்த பாயிண்ட் சாலை கொடுப்போம். ஊது உலையின் கீழ்ப்பகுதியில், ஊது உலையின் கீழ்ப்பகுதியில், ஊது உலையின் கீழ்ப்பகுதியில்
ஊது உலையின் கீழ் பகுதியில் உயர் வெப்பநிலை உயர் வெப்பநிலை 1000 பாய்ஸிக்கு மேல 2273 கெல்வினோட உயர்வான வெப்பநிலையில சியோதோன் ஊது உலையின் கீழ் பகுதியில் உயர் வெப்பநிலையில் தோன்றிய சியோ வாயு தோன்றிய சியோ வாயு தோன்றிய சியோ வாயு இரும்பு தாது கலவையினூடாக மேலே செல்லும் இரும்பு தாது கலவையினூடாக இரும்பு தாது கலவையினூடாக இரும்பு தாது கலவையினூடாக மேலே செல்லும் மேலே செல்லும் இதன்போது இதன்போது உலையின் வெப்பநிலை குறைவடைவதால் உலையின் வெப்பநிலை குறைவடைவதால் 700 பாய்ஸியை நோக்கி வரப்போகுது கிட்டத்தட்ட 500க்கு வந்துருவேன் உலையின் வெப்பநிலை குறைவடைவதால் 700 கெல்வினண்டா 500 பாய்ஸியண்டா கூட 773 அப்ப 450 சச்சத்துக்கு வந்து ஆகல முச்சத்துக்கு வரைக்கும் உலையின் வெப்பநிலை குறைவடைவதால் தாழ் வெப்பநிலையில் உறுதி கூடிய தாழ் வெப்பநிலையில் உறுதி கூடிய CO2வாக ஒட்சியேற்றம் அடையும் CO2வாக ஒட்சியேற்றம் அடையும் தாழ் வெப்பநிலையில் உறுதி கூடிய CO2வாக ஒட்சியேற்றம் அடை போக்கு அதிகரிக்கும் CO2வாக ஒட்சியேற்றம் அடையும் போக்கு அதிகரிக்கும் சரியா அப்ப இப்ப CO எல்லாம் என்னவா மாற இத்தனிக்க போகுது CO2வாக மாற இத்தனிக்க போகுது மேல வரும்போது வெப்பநிலை குறையும் CO2வாக மாறும் போக்கு அதிகரிக்கும் அடுத்த பாயிண்ட் தாளிக்கொள்ள கற்கரி தகனம் அடையும் போது கற்கரி தகனம் அடையும் போது கற்கரி தகனம் அடையும் போது சாரி கற்கரி தகனம் அடையும் பிரதேசத்துக்கு மேலே என்று போடு கற்கரி தகனமடையும் கற்கரி தகனமடையும் பிரதேசத்திற்கு மேலே மேலே உங்களோட ஊதுவுலையில ஒவ்வொரு பிரதேசத்துல ஒவ்வொரு நாக்கு தான் கற்கரி தகனம் அடைகிற பிரதேசம் இதென்றால் இதுக்கு மேல கற்கரி தகனம் அடையும் பிரதேசத்துக்கு மேலே உள்ள பிரதேசத்தில் இதுக்கு மேல உள்ள பிரதேசத்துல மேலே உள்ள பிரதேசத்தில் ஓட்டு இல்லை ஓட்டு இல்லை ஏனென்றா இங்க தாக்கி முடிஞ்சு ஓட்டு இல்லை என்பதால் ஓட்டு இல்லை
கட்கரி தகனமடையும் பிரதேசத்துக்கு மேலே உள்ள பிரதேசத்தில் ஓட்டு இல்லை என்பதால் ஓத்ரியை தாழ்த்தியவாறு தான் சிஓ டூவாக ஒட்சியேற்றமடையும் இதன் விளைவாக தாழ் வெப்பநிலை இதன் விளைவாக தாழ் வெப்பநிலை படிப்படியாக தாழ்த்தப்பட்டு எஃபி உற்பத்தி செய்யப்படுகின்றது இந்த தாக்கம் உங்களுக்கு நான் முதலே தந்திருக்கேன். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் மேல வரையக்குள்ள இந்த தாக்கம் முற்றாக நடந்தது. 1000 பாசி கீழே வர எந்த பண்ணினாருன்னா நேரடியா கற்கரியை வர தாழ்த்தும். இப்ப இந்த தாக்கம் நடந்து கீழே வர அது தாழ்த்தி போடும். அதுக்கு மேல இருக்க இவர் எல்லாம் இவரை மாத்தி தான் சிஓ2 மாறிட்டும். அப்ப தாழ்வு பண்ணிலையில சிஓ2 சிறந்த ஒற்றியேற்று கருவியா தொழிற்படுது, சாரி தாழ்த்தும் கருவியா தொழிற்படுது. அதுக்கு காரணம் தாழ்வு பணியில சிஓ கூட சிஓ2 வந்து உறுதியாக இருக்கு. இது நீங்க ஏற்கனவே எழுதிருக்கீங்க. இப்ப இந்த தாக்கம் நடக்கும், இப்படி வந்தாலும் சிஓ2 வரும். ஆனா ஒற்றுதான் இல்லையா, அப்ப இந்த தாக்கம் நடக்கும். சரியா, இந்த விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவா தெரிய வேணும். அடுத்த பொயின்சாலை கொடுங்க. இந்த தாக்கத்தை நீங்க பார்த்து மனதெல்லாம் தானே பிறகு அடுத்த பொயின்சாலை கொடுங்க. இதுக்கு இன்னொரு கமலக்கடையிலாக ஊது உலகின் கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் போது ஊது உலகில் கீழிருந்து மேல் நோக்கி செல்லும்போது ஒன்று, வெப்பநிலை குறைவடையும் இரண்டாவது, சிஓ2 வின் செறிவு குறைந்து சிஓ2 வின் செறிவு அதிகரிக்கும் சிஓ2 வின் செறிவு குறைந்து சிஓ2 வின் செறிவு அதிகரிக்கும்
इंडस्ट्रियल अनेकियान आर्टियन नोट्स रिसोर्स बुक रेफरेंस बुक मार मारे वीच कमारिक कई और वीच पड़ा वो वीच कुमानकोल सब पे वीचेकोल अंपते रिजोर्स तरह कटा सी नान मैग्नीशियम पड़पी कैग्नीशिय पैनपा पी का इन पैनपा पी कद इन अनेक कलपुलोह तयारे इन प्रधान कूर का सर अब कलपुलोह तयारे इन मि मुख्य रोल मैग्नीशिय वाहन उद्री भाग पे कदचना इन कदा अभी सर अरुण मि अधिक यंत्र भाग तोटिपुर मत की मरत प्रदा इन इूरे मुंदा फनमर पटना इनमें कंपिड़े कष्ट अनमर बदल इेडर दाँडी मतलब ऑफीसा पाती अग मर कणाल कामें स्टील अब कटमान मि मुख्य पंगु की इन वह सरदान कंटेनर अनेकमा इन को प्रधान कूर इन का अब उम्मीदन इंपुक ना कलपुल आराम आंकड़ी सी तर एलपत् सूढ़ प्रच्ने चुनाल तहनमेंगे सीओ विपड़े मत कम सीओ विपड़े आगे इत रे वायुकूं वली की वलीपाय वो भूगोल वपमा कई पंगी रेलविन वरान वूड़ी रेडियशन मि उयर अब सूढ़ वपन मयर्वानाचा वेले वयदन को अरुद वयद वेले अरुद आल्त रेडियशन वपम मि उयर एल एतो डिस्टनस मेषीनरी जामानुंकोल नीलो हीट सूढ़ अभी इश्यू अब इश्यू नहीं कुमार इप्डी वसन बाधक सकती मुद्दे कहनमें कावन अरे कंपिड़ी मूल इीते मुझे इन वे मुझे पैनप अंपिड़ो
கண்டுபிடிச்சா வேறு ஏதாவது முறையில கண்டுபிடிச்சு அந்த மற்றது வந்து சொல்லி இருக்கிறவன் சொன்னால் இரும்பு பயன்படுத்துறதால தானே நீங்கள் உற்பத்தி செய்யுது. அப்ப தேவையற்ற முறையில இரும்பு பாவனை வந்து தவிர்த்து கொண்டோம். சரியா, இரும்ப தேவைக்கேற்ற அளவுக்கு பாவிச்சால் இரும்பு உற்பத்தி வந்து இப்ப இன்றைய நாட்டில ஒவ்வொரு நாட்டிலும் அதிகரிச்சு கொண்டே போகுது. ஏன், நாங்கள் இப்ப எல்லாத்தையும் இரும்பை பயன்படுத்தி செய்ய பழகிட்டோம். இப்ப முந்தி நாங்கள் இரும்பின்ற பாவனைங்களும் குறைவா இருக்கு. ஒரு வீட்டுல இரும்பு பாவிக்கிற இடமும் மிக குறைவாக இருந்தது. சரியா, இப்ப ஜன்னல்ல இருந்து சகல் அதுக்கும் இரும்பு தான். இப்ப முந்தி என்ன அந்த பார் என்றாலும் இரும்பு மரத்துல இருந்துச்சு, இப்ப அது கூட மரத்துல இல்லை. இப்ப அதுக்கும் இரும்பியை ஒட்டி போட்டு கம்பியும் இரும்பு எல்லாமே இருக்கு. சரி, அப்ப இந்த மாதிரி எல்லாமே வந்து சிஸ்டம் மாறிக்கொண்டு போயிக்க இப்ப பாவனை கூடினா உற்பத்தியும் கூடினாங்க. அதையும் குறைக்க சொல்லி சொல்றேன். உங்களுக்கு ரெண்டு வேலை நான் தந்திருக்கேன், தேடி எடுத்து எழுதி எனக்கு அனுப்பி கொள்ளுங்க. நான் தேடி எடுக்க இல்லையா? ஓகே, நான் எடுத்தாலும் உங்களை போடுவேன், நான் எடுக்க மாட்டேன். இது 9வது ஆண்டு புத்தகத்திலேருந்து தேடி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இரும்பின்ற பயன்பாடுகள், விரும்பினால் என்னென்ன கலப்புலோகங்கள்ல பயன்படுத்தப்படுது? இந்த சீன சட்டி அதுகள் எல்லாம் இரும்பு பிரதான கூறாக காணப்படுது. சரி, அப்போ இரும்பின்ற பயன்பாடுகளும் சூழல் பாதிப்புகளும், இந்த சூழல் பாதிப்புகளை ரிடியூஸ் பண்றதுக்கு நீங்கள் கையாளக்கூடிய முறைகள், இது பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி. எந்த இண்டஸ்ட்ரியிலையும் இந்த கேள்விக்கு நீங்க விடு எடுக்கக்கூடியதாக இருக்கு. சரி, ஏற்கனவே நான் மக்னீசியம் பிரித்தெடுப்பிலும் சொல்லி இருக்கிறேன், மென்சவு கலத்திலையும் வச்சிருக்கிறேன். அதனால உங்களுக்கு ஒவ்வொரு பிரித்தெடுப்பிலையும் TiO2 பிரித்தெடுப்பிலும் இதெல்லாம் பிரித்து சொல்லி கொண்டு வா. எல்லாத்திலையும் அடிப்படையில CO2 வருதோ சூழல் பாதிப்புக்கு பூவோட வெப்பமயமாக்கல் அளிக்குது. அமிலமலையை காரணம் என்று எழுதுற இல்லை, ஏனென்றா CO2 அமிலமலைக்கு காரணம் இல்லை. சரிதானே? ஓகே, நான் இதோட நிறைவு செய்து சொல்றேன். நாளைக்கு நாங்கள் அமோனியா தயாரிப்பு சம்பந்தமாக பார்ப்போம். சரி.